ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிகினர்ஸ் வந்து புக் படிக்க விருப்பப்படுறவங்களுக்கு வந்து இந்த இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம புக் படிக்க இனிஷியேட்டாக ஆரம்பிக்கும் போது ஒரு பேஜ் இல்லை ரெண்டு பேஜ் படிக்க ஆரம்பிப்போம், அதுக்குள்ளேயே நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அதனால் அந்த புக் படிக்கிறதே விட்டுடுவாங்க. அதனால் இந்த அந்த மாதிரி இடத்துல தான் இவங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கூகுளில் போய்ட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ எந்த விஷயம் படிக்க போகிறீங்க, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்துல் கலாமை பற்றி படிக்க போகிறேன் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு, இதுதான் நான் படிக்க போகிறேன் அந்த விஷயம், இந்த நாலு லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம், இதனால நம்ம ஈஸியாக படிச்சிக்கலாம். இப்போ எனக்கு இங்கிலீஷில் நான் பேஸ் பண்ணியிருக்கேன், இது எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு, இப்போ இது எனக்கு ஃபஸ்ட்டு அப்படியே படிக்கணும். அது எப்படி நம்மளுக்கு ரீட் பண்ணணும்னா, இப்போ இங்கிலீஷில் ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன். மேலே பாருங்கள், லிசன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லிசன் அப்படியே கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இன்ஸ்பைரிங் கோல்டன் தமிழ் வேர்ட்ஸ் ஃப்ரம் அப்துல் கலாம், லேட்டஸ்ட் தமிழ் அப்துல் கலாம் தாட்ஸ் இமேஜஸ். பார்த்துக்கோங்க, இந்த இங்கிலீஷில் இருக்க கண்டென்ட்டை அப்படியே அது ரீட் பண்ணுது. அதே மாதிரி தான் தமிழும், தமிழுக்கு மேலேயும் சேம் அந்த லிசன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டீங்களா, தமிழ்லேயே நம்மளுக்கு இது ரீட் பண்ணுது. இதை வச்சு நம்ம எந்தெந்த புக் நம்மளுக்கு ரீட் பண்ணணுமோ, அது இங்கிலீஷில் இருக்கட்டும் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், இதில் வந்து பேஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, தமிழில் ரீட் பண்ணும்போது ஒரு ஃபாரினர் வாய்ஸ் வருது, அது நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியலை. அப்போ தமிழில் கண்டென்ட் இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம எதில் போய் ரீட் பண்ணலான்னா, கூகுளில் போயிட்டு miley.we.iisc.ernet.in இந்த லிங்கை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இதில் செகண்ட் இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன கண்டென்ட் இப்போ நம்ம இதில் படிக்க போகிறோம், எனக்கு இப்போ இந்த தமிழில் இருக்க கண்டென்ட் தான் படிக்க போகிறேன் நான், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்பீச் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடுது. ப்ளீஸ் கிளிக் ஹியர், இந்த கிளிக் ஹியர்ன்ற இடத்துல போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, இப்போ பாருங்க ப்ளே பண்ணா. இருந்து எழுச்சியூட்டும் கோல்டன் தமிழ் வாரைகள் சமீபத்திய தமிழ் அப்துல் கலாம் என்னங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் இப்போ போட்ட அந்த கண்டென்ட்டை அப்படியே அது ரீட் பண்ணுது, அதுவும் ஒரு கிளியாரிட்டியான வாய்ஸில். இப்போ பக்கத்துலேயே உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் இருக்குது, இதை கொடுத்து தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற எந்த புக் வேணாலும் நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம், எவ்வளோ பெரிய புக் இருந்தாலும் படிச்சிக்கலாம், எதை வேணாலும் ஈஸியாக டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்தீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய அடுத்த அடுத்த அப்டேட்ஸாக இருக்கட்டும், என்னுடைய புது புது வீடியோஸாக இருக்கட்டும், உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.